தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வருவதால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் படும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கடந்த 28, 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்தும் கோவை, திருப்பூர், சேலம், மதுரை, நெல்லை போன்ற இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த பேருந்துகளில் 576,000 பேர் பயணம் செய்தனர். இந்நிலையில் தீபாவளி முடிந்து பிற ஊர்களில் இருந்து ஏராளமானோர் பேருந்து மற்றும் ரயில்களில் திரும்பி வருகின்றனர். இதேபோல கார் மற்றும் இருசக்கர வாகனங்களிலும் மக்கள் திரும்பி வருவதால் சென்னையை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல கோவை மாவட்டத்திலிருந்து தீபாவளியை கொண்டாட வெளியூர் சென்றவர்கள் ஊர் திரும்பிக் கொண்டிருப்பதால் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 2 மணி நேரம் வரை வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கடும் நெரிசலால் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் தீபாவளி கொண்டாடுவதற்காக வந்த மக்கள் பண்டிகையை முடித்துவிட்டு ஊருக்கு செல்வதற்காக புதிய பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பேருந்துகளில் சென்றனர்.